முழுக்க காதலர் தினம் ரொம்ப விமர்சையாவும் ரொம்ப சிறப்பாவும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல கிளப்பாடு பண்பாட்டை பத்தி நீ பேசுறியா? ஓங்கி கன்னத்துல அப்புன உன் கரப்பல்லு காணாம போயிரும். பணத்துக்காகவும் வேறு வேறு விதத்துக்காகவும் ஒரு பொண்ண அடைய நினைச்சு வலுக்கட்டாயமாக டார்கெட், அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரியா, அந்த டார்கெட்ல பண்ணக்கூடியதுதான் அந்த நாடகம். ஆனா இது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி தான் பிளான் பண்ணி நடந்ததுன்னு அக்யூஸ் பண்ணி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணி அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்றது. அப்புறம் காதல், அதுவும் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டில இருந்து வர காதல்னா நாடக காதல்னு சொல்ற இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் உரைக்கிற மாதிரி ஒரு வொர்க் பண்ணி ஏய் பண்ணி கொடுத்துறாதே, அவங்க எல்லாம் மோசமானவங்க, பொண்ணு ஏமாந்துரும். அப்படின்னா எங்க பொண்ணு மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறை? ஜாதி ஓட்டு அதானே? ஜாதியை வச்சு கட்சி நடத்துறவன், ஜாதியை வச்சு வியாபாரம் பண்றவன், ஜாதி ஒளிந்த ஒளிந்தோட சொல்லிட்டு அதை வளர்த்து விடுறவன், உங்களெல்லாம் தீய வச்சு கொளுத்து. ஏன் பொண்ணு ஏமாறுது? இன்னைக்கு உலகம் உள்ளங்கையில் வந்து விட்டது. அவ்வளவு சீக்கிரம் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை எல்லாம் ஏமாற்றி விட முடியாது. உங்களுக்கு ஜாதி பிரச்சனை, பொண்ணு மேல உங்களுக்கு அக்கறை கிடையாது. அது எப்படி நான் கரெக்டா சொல்லிட்டீங்க? எல்லாம் மூக்க வச்சு தாண்டா. அதுக்கு ஒரு சாதி தேவையில்லை, ரெஜிஸ்டர் போகும்போது சாதி தேவையில்லை. ஏன் எத்தனை அப்பா அம்மா தேவையில்லை, சமத்துவம். ஆமா, காதலிக்கும் எதுக்கு ஜாதி வேணும், கல்யாணம் பண்ணதுக்கு ஜாதி வேணும், மண்ணாங்கட்டி பிள்ளை எதுக்குடா ஜாதி வேணும்? உனக்கு எங்கடா எரியுது? எனக்கு உடம்புல எரியுது, குனிஞ்சிட்டு பர்றால தடவு. இப்படியே போயிட்டீங்கன்னா ஜாதி என்னடா ஆறுது, நம்ம சடங்கு, நம்ம ஆணாதிக்கம், நம்ம மீச முறுக்கு என்ன ஆகுதுங்கிற பதட்டத்துல தன்னுடைய சொந்த ஜாதிக்காரன்ல இருக்க கொஞ்சம் முற்போக்கா செயல்படுகிற பெற்றோர்களை பார்த்து பெண் குழந்தைகளை படிக்க வைத்து முன்னேற்றணும், கோயம்புத்தூர்ல இருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பணும், கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு அனுப்பணும், இல்ல கோயம்புத்தூர்லயே ஒரு நல்ல நிறுவனத்துல அந்த பொண்ணை ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளத்துக்கு உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுகின்ற தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த அறிவாளி பெற்றோர்களை பார்த்து பயப்படுகிறார். ஆக வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இது காதல்ங்கிறது சொல்லி கொடுத்து வர்றதா, இது எஜுகேட் பண்ணி வரக்கூடியதா? அது நேச்சர், அது கல்ச்சர் கிடையாது. லவ் இஸ் நாட் கல்ச்சர், லவ் இஸ் நேச்சர். அது வந்து அது அது ஒரு உணர்வு, அது அது ஒரு இயல்பு. அது அது எப்ப மலரும்னு யாருக்கும் தெரியாது. எந்த எந்த பருவத்திலும் வரலாம். அடலசென்ட் பீரியட்ங்கிறது முக்கியமான ஹார்மோனல் சேஞ்சஸ் உருவாகிற நேரம். அது யாருக்கும் வரலாம், எப்போ வரலாம். அது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து, ஆணும் பெண்ணும் தோன்றிய காலத்திலிருந்து உருவான உணர்வு. அப்படிதானே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு இனப்பெருக்கம் உருவாகும். அது நேச்சர், அது நேச்சர். நேச்சருக்கு எதிரானது பேர் தான் கல்ச்சர். லவ்ங்கிறது கல்ச்சர் கிடையாது, கலாச்சாரம் கிடையாது. அப்ப அவன் வந்து முஸ்லீம்களை வந்து வெறுக்கிறதுக்காக லவ் ஜிஹாத்ங்கிற பெயரை பயன்படுத்துறான். இவர் வந்து நாடக காதல் இங்க தமிழ் படுத்துறாரு. ஒழுக்கத்தை விட்டோம், எல்லாம் நாசமா போயிடும். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க, முட்டாப்பா. யோசிங்க. யோசிக்க மாட்டோம், நாம யோசிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மண்டையில இருக்கிற மூளையை விட நம்ம மனசுல இருக்கிற ஜாதி வெறி தானே நம்மளை ஆட்டி வைக்குது. அந்த வெறிக்கு முன்னாடி நம்ம ஐம்புலன்களும் பொட்டி பாம்பா கையை கட்டி நிக்குதே. சாதி வெறியில் ஒருத்தரோட பற்றி சாகிறீங்களே, சந்தோஷமா இருக்க வேண்டிய சமுதாயம் சாவு விடுமா இருக்கு. இதுல கடவுள்ல சாதியை கண்டுபிடிச்சான்னு போய் வேற புழுகு புராணம். ஏயா, 4 வகை சாதிய கடவுள் படைச்சிருந்தானா? 4 கலர்ல ரத்தத்தை படைச்சிருக்க மாட்டானா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. ஜாதி என்பது ஒரு அழகான ஒரு சொல். கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய நாகரிகம் இருக்கிறது. இவ்வளவு வட்டங்கள் இருக்கிறது, ஆனால் அது ஒரே ஒரு வட்டம், ஜாதி என்ற ஒரு வட்டம் மட்டும் வேண்டாம் என்று ஒரு சிலர் சொல்கின்றார்கள். அவன் இன்னும் திருந்தலாம். நம்முடைய அடையாளம் இருக்கிறது, அது இதெல்லாம் நாம் பெருமையாக பார்க்க வேண்டும். அந்த மணியை கொஞ்சம் கொடுங்க.
ஏண்டா ஏ கரெக்ட் இந்த காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை கொருக்குப்பேட்டையில் நாய்க்கு தாலை கட்டி போராட்டம் நடத்தி 5 பேரை போலீசார் கைது செய்தனர். காதலர் தினத்தால் கலாச்சாரம் சீரழிவதாக கூறி கொருக்குப்பேட்டை கண்ணன் தெருவில் தர்மரக்ஷண சபா சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. உன்னையே விட்டு வைக்கலாம் அந்த குரங்கு. அப்போது அந்த அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகி செல்வம் என்பவர் நாய் ஒன்றுக்கு தாலை கட்டினார். இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் செல்வத்தையும் அவருடன் இருந்த 4 பேரையும் கைது செய்தனர். ஓ ஐயோ, அவ மொரட்டு கட்டையா இருந்தாலும் அவளே இந்த மாதிரி ஒரு பொண்ணு தானடா, நல்ல காஞ்ச மாடு கம்பல பாஞ்ச மாதிரி பாஞ்சிருப்ப. அவர் தாலை கட்டியது ஆண் நாய்க்கு என்பதை அறிந்து பொதுமக்கள் பார்த்து சிரித்து சென்றனர். ஆம்பளடா உன் பிள்ளை என்னைக்குமே ஆம்பளதாமா? வெளியில கண்ணாடி உடச்சு கண்டமாக்கல உனக்கு பகல்ல பசங்க கேக்குது. அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அதிமுக தாமர சின்னத்திலே போட்டியிட வேண்டும். நீதிபதியாங்க போக போறேன். சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.